Pitrudevo Bhava, Pitrudevo Bhava, Acharya Devo Bhava, Aditi Devo Bhava, என்பதாக வேதத்தில் தாயை கொண்டாட வேண்டும், தந்தையை கொண்டாட வேண்டும், குருநாதரை கொண்டாட வேண்டும், நம் இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை கொண்டாட வேண்டும் என்று உபதேசம் செய்கிறது. நமக்கு வேதம் தானே சுவாமி பிரமாணம். பலமுறை அடியேன் சொன்னேனே, வேதம் 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 தான் நமக்கு பிரமாணம் என்பதாக நாம் வேதம் காட்டிய வழியில் நடக்க வேண்டும் அல்லவா. அப்பொழுது தன் குருநாதரை எப்படியெல்லாம் பூஜிக்க வேண்டும், குருநாதரத்தில் தான் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்றெல்லாம் ஆசை கொண்டு தன் இல்லத்தில் ஒரு பகுதியை அவருக்கு ஒழித்துக் கொடுத்து இடவசதி செய்து கொடுத்து தான் அவரிடத்தில் உயர்ந்த நிலையில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் பொழுது நன்கு சமையல் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில், அதாவது வெண்ணெய் திரண்டு வரும் சமயத்தில் தாழி உடைந்தது என்பார்கள், சோறு பொங்கி வரும் சமயத்தில் பானை உடைந்தது என்பார்கள், அதுபோன்று ஏறத்தாழ் 6 மாத காலமாக பெரிய நம்பிகளிடத்தில் தான் பயின்று வருவதெல்லாம் பூர்த்தியாகும், இன்னும் சற்று காலத்தில் தான் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று ராமானுஜர் ஆனந்த கடவில் இருக்கும் சமயத்தில் ஒரு குடம் உடைக்கப்பட்டது. அது ராமானுஜருடைய வாழ்க்கை குடத்தை, அதாவது இல்லற குடத்தை உடைத்து விட்டது. பொதுவாக பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று நம்முடைய தமிழ் பெரியோர்கள் அந்த பெண்ணின் பெருமையை பேசுகிறார்கள். எத்த நாரியஸ்து பூஜ்ஜந்தே ரமந்தே தத்ர தேவதாக என்பதுதானே உபனிஷத் வாக்கியம். பாரத தேசம் பெண்மையை போற்றக்கூடிய தேசம், பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய தேசம். ஆணுக்கு பெண் சரணிகர சமானம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை, இவற்றைத்தான் வேதங்கள் உத்கோஷிக்கின்றன. ஆனால் ஒரு சில காரியங்களை ஆணும் பெண்ணும் பிரித்து வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்பது ஒரு மரபு, ஒரு பண்பாடு. பண்பாடை ஒப்புக்கொண்டால்தான் பாரதத்தின் பெருமை நமக்கு புலனாகும் இல்லையா. உயர்ந்த எண்ணம் கொண்டதான தன்னுடைய கணவர் குருநாதரை இல்லத்தில் வைத்து பூஷித்து வருகிறார், அவரிடத்தில் வாசித்து வருகிறார் என்னும் பொழுது அப்பெண்மணிக்கு ஒருவேளை அந்த வாசிக்கக்கூடிய கல்வியின் மேன்மை தெரியாமல் இருந்தாலும், ராமானுஜருடைய எண்ணங்கள் தெரியாமல் இருந்தாலும், தன் கணவனுக்கு பிடித்த காரியம் இது என்னும் எண்ணத்தில் இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஏனென்றால் ராமானுஜருடைய மனைவி ராமானுஜரிடத்தில் மிகுந்த பிரியத்துடன் இருப்பவள், அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன் கணவன் மீது வெறுப்பு கொண்டு இருக்கும் மனைவியை போன்றல்ல இந்த பெண்மணி, தன் கணவன் மீது உண்மையிலேயே நல்ல பிரேமை உடையவள். அப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும், கணவனுடைய எண்ணங்களை தான் உணர்ந்து அவருக்கு பிடித்தவற்றை செய்து வைக்க வேண்டும். தன் கணவனுக்கு இந்த இனிப்பு பதார்த்தம் பிடிக்கும், தன் கணவனுக்கு இந்த உணவு வகை பிடிக்கும், தன் கணவனுக்கு தான் இது போன்று உடை உடுத்திக் கொள்வது, நடை உடை பாவனைகள் பிடிக்கும் என்று கணவன் விருப்பத்திற்கேற்ப செயல்படும் மனைவி அவர் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுத்து தன் கணவர் குருநாதரை எப்பொழுதும் பூஷித்து வருகிறார், நாமும் அந்த குருநாதரை பூஷிக்க வேண்டும். அப்படி பூஷித்தோம் என்றால் நம் கணவனுடைய அன்பை பெறலாம் என்னும் ஒரு எண்ணம் அந்த பெண்மணிக்கு ஏற்படாமல் போனது காலத்தின் கட்டாயம். அது ஒரு தௌர்பாகியம். அது தவிர செய்த செயலுக்கு துளியும் வருத்தம் தெரிவிக்காமல் இவள் அனாயாசமாக நின்றது ராமானுஜருடைய உள்ளத்தை துன்புறுத்தியது. என்ன சொல்லுவார், என்ன பேச முடியும் அவரால், என்ன என்னம்மா இப்படி செய்து விட்டாய் என்றால், அவளோ ஆச்சாரத்திற்குத்தான் முக்கியத்துவம் சுவாமி என்று இவருக்கே உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டார். தவறு செய்பவர்களை நாம் சில சந்தர்ப்பங்களில் ஏன் இந்த தவறு செய்தாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் அதற்கு தாங்கள் செய்தது தவறு என்னும் ஒப்புக்கொள்ளும் மனோநிலை அற்றவர்களாக, நீங்கள் மட்டும் சரியாகத்தான் செய்கிறீர்களா, நீ செய்வது எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்படி ஒரு கேள்வி அவர்கள் வாயிலிருந்து வரும்பொழுதே நாம் உணரலாம், ஓ இவர்கள் செய்த தவற்றை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை, இவர்களிடத்தில் நாம் வார்த்தையை வளர்த்துக் கொள்வது நம்முடைய சக்தியை வீணடித்துவிடும். எனர்ஜி சேவிங் என்கிறோம் அல்லவா, சக்தியை வீணடித்துவிடும் என்பதாக நினைத்து வாழாயிருப்பதுதான் நல்லது. யாரிடமும் சரி,
வீணாக பேசிக்கொண்டே இருப்பது என்ன பிரயோஜனம்? மனோநிலை என்பது ஆராய்ந்து பார்த்து அசாரம் அல்பசாரத்தை எல்லாம் விடுத்து உயர்ந்ததை மட்டும் எடுத்துக் கொள்வதாக இருந்தது என்றால் அது வாழ்க்கையினுடைய மேன்மை, ஆத்மாவிற்கு லாபத்தை அளிக்கக்கூடியது. இந்த பெண்மணி ஆச்சாரத்திற்கு முக்கியத்துவத்தை உள்ளடக்கி ஆச்சாரியனுடைய பெருமையை உணராமல் இருந்துவிட்டான். ஆச்சாரம் முக்கியம்தான், அதை விட ஆச்சாரியன் முக்கியமாயிற்றே. இது ராமானுஜனுடைய மனதை மிக 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 துன்புறுத்தியது. கையில் கிடைத்த ரத்தனத்தை இழந்தோமே, கையில் கிடைத்த ரத்தனத்தை இழந்தோமே என்பதாக வருத்தப்பட்டார். அது தவிர மற்றொரு சம்பவத்தையும் இங்கு பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சிறிது காலத்திற்கு முன்பாக, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு சற்று முன்பாக, வறியவரான ஒரு சுவாமி, ஒரு ஏழை பிராமணன், மிகுந்த பசியுடன் பசித்து களைத்து வந்திருந்து, அம்மா நான் மிகுந்த பசியில் இருக்கிறேன், எனக்கு உண்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்டாள். என்ன செய்திருக்க வேண்டும் இந்த பெண்மணி? அசோ அதிதி தேவோபவா, விருந்தினர்களை உபசரிப்பதுதானே பாரத பண்பாடு. அதிதி தேவோ அதிதி, அந்த அதிதி வந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் அழைத்து அவருக்கு ஆசனமிட்டு உபச்சாரங்கள் செய்து என்ன தேவையோ அந்த தேவையை அவருக்கு ஆகாரம் அளித்து கௌரவிக்க வேண்டாமா, கொண்டாட வேண்டாமா? அந்த வறியவர் வந்து எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, ஏதாவது உணவு இருக்கிறதா என்பதாக கேட்க இந்த பெண்மணியோ, இல்லை எங்கள் இல்லத்தில் எதுவும் இல்லை, இப்பொழுது தான் எல்லாவற்றையும் நாங்கள் தீர்த்து விட்டோம், ஆகையால் வேறு எங்காவது சென்று நீங்கள் யாச்சியுங்கள் சொல்லிவிட்டான். இல்லாமலே இருக்கட்டும் சுவாமி, ஒருவேளை இல்லை, ஒன்றுமே இல்லை இல்லத்தில் என்றால் கூட, வறியவன் பசிப்பதற்கு பசித்தவன் சோறு கேட்கிறான், உன்னிடத்தில் காசு பணத்தை எதிர்பார்த்து வரவில்லை, பசித்தவன் சோறு கேட்கிறான் என்றால், ஐயா சற்று அமர்ந்திருங்கள், இப்பொழுது தான் உள்ளே இருந்தது அனைத்தையும் நாங்கள் தீர்த்து விட்டோம், ஆனால் அதற்காக இருந்து வேண்டாம், சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிற்றுண்டையாவது தயார் செய்து தங்களுக்கு பரிமாறுகிறேன் என்று சொன்னால் அது மேன்மை சுவாமி. நீ காசு பணத்தை கூட மற்றவருக்கு அளிக்க வேண்டாம், ஆனால் ஒருவனுக்கு உணவிட்டோமேயானால் அது பெரிய 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 பலனை நமக்கு அளிக்கக்கூடியது. அதுவும் பசித்த பொழுது உணவிடுவது என்பது மிக முக்கியமானது. அந்த சமயத்தில் கடும் சொல் காண்பிக்காமல், முகம் சுழிக்காமல், இன்முகத்துடன் மிகுந்த ஆசையுடன், ஆகா இவருக்கு ஒருவேளை உணவிடும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமே, இதுவரையிலும் இந்த கையால் நம்மைத்தானே நாம் வளர்த்து கொண்டிருந்தோம், முதல் முறையாக இந்த கையினாலே மற்றொருத்தரையும் வளர்ப்பதற்கு எம்பெருமான் அனுகிரகம் செய்திருக்கிறானே, நம் வாய்க்குள்ளே சென்ற கையினாலே நல்லதொரு அன்னத்தை சமைத்து மற்றவருக்கு நாம் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே என்று அதை எழுத்து இன்முகத்துடன் அவருக்கு நாம் சாதிக்கும் பொழுதுதான் அதற்கு பரிமாறுதல் என்பது பெயர். இளையாழ்வாருடைய மனைவி அதை உணரவில்லை, சொல்லுங்கள் என்பதாக கை காண்பித்து விட்டார். அப்பொழுது எதே ராமானுஜன் வருகிறார். இவர் மிகுந்த துயரத்துடன் துக்கத்துடன் தள்ளாடி தள்ளாடி வருவதை பார்த்தவுடன், என்ன சுவாமி ஏன் இந்த தள்ளாட்டம், ஏன் இப்படி ஒரு வாட்டம் என்று கேட்க, ஐயா நான் உணவருந்தாமல் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறேன், பசி என்னை வாட்டுகிறது என்றாராம் அவர். ஐயோ அப்படியா, இதோ நம்முடைய இல்லம் அருகில் தானே இருக்கிறது, செல்லலாமே. அங்கு சென்றேன், ஒன்றும் இல்லை என்று தங்களுடைய தேவியார் சொல்லிவிட்டார். அப்படியா, சற்று இங்கே இழைப்பாருங்கள், உங்களுடைய அருகே இருக்கக்கூடிய மேல் தேங்கிய இடத்தில் அந்த சுவாமியை அமர்த்தி விட்டு உடனே ராமானுஜர் தன் இல்லத்திற்கு விரைந்து சென்றார். ஏனம்மா வறியவர் உணவு வந்தாரே, ஆம் என்ன சுவாமி செய்வது, எதுவும் தான் இல்லையே, எதுவுமே இல்லை, இல்லை எதுவுமே இல்லையா, இல்லை தங்களுக்கு பிடிக்குமே என்று சில பதார்த்தங்களை எடுத்து வைத்திருக்கிறேன், தங்களுக்கு அதை அளிப்பதற்காக வைத்திருக்கிறேன், ஆகையால் அவருக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்றவுடன் ராமானுஜர் மிகுந்த துயரத்தை அடைந்தார். ஐயோ ஏனம்மா, என் மீது நீ பிரியத்துடன் இருப்பது மகிழ்ச்சித்தான், ஆனால் வறியவர் வந்த பொழுது, பசித்தவர் வந்த பொழுது அவருக்கு உணவளிப்பதை விடவா எனக்காக நீ எடுத்து வைத்திருப்பது, இது தகாது, இது தகாது என்பதாக இதற்கு முன்னமேயே ராமானுஜர் தன் மனைவியிடத்தில் சொல்லியிருக்கிறார். அது தவிர ஆச்சாரம்தான் முக்கியம் என்பதாக நினைத்து திருக்கச்சி நம்பிகள் தன் இல்லத்தில் உணவருந்த வந்த சமயத்தில் இந்த அம்மையார் திருக்கச்சி நம்பிகளை இல்லத்திற்குள்ளே அனுமதிக்காமல்
வாசல் திண்ணையிலேயே அமர்த்தி வைத்து அங்கேயே அவருக்கு உணவுகளை பரிமாறி அவர் சென்ற பிறகு அந்த இடத்தையெல்லாம் நன்கு மூழ்கிவிட்டு பிறகு தான் மறுபடியும் தீர்த்தமாடி அவருக்கு சாதித்த அன்னம் மற்றும் ஆகாரங்களை எல்லாம் சேர்த்து விட்டு பூமியில் புதியதாக இணையாழ்வாருக்கு ராமானுஷருக்கு தலிகை செய்து வைத்திருந்தாள் அல்லவா. அது ஒரு சம்பவம். அடுக்கடுக்கான சம்பவங்கள் இந்த பெண்ணின் மீது இணையாழ்வாருக்கு பிரேமத்தை வளர்ப்பதற்கு பதிலாக வருத்தத்தை அதிகப்படுத்தினார். திருக்கச்சிலம்புகள் திறத்தில் செய்த அபராதம், பசித்தவர் ஒருவர் உணவருந்த வந்த சமயத்தில் அவருக்கு அன்னமிடாமல் தனக்கு என்பதாக உள்ளே பாத்திரங்களில் சேமித்து வைத்திருந்ததான உணவுப் பண்டங்களை பார்த்த பொழுது ஏற்பட்டது இரண்டாவது வருத்தம். இதையெல்லாம் கூட ஏதோ அறியாமல் செய்துவிட்டார் என்பதாக பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்காக என்னை உயிர்ப்பதற்காக திருவரங்கத்திலிருந்து ஓடோடி வந்ததான என் ஆச்சாரியரை அவமானம் செய்து என்னிடம் கூட அவர் சொல்லிக் கொள்ளாமல் இங்கிருந்து அவர் செல்லும்படியாக விரட்டி விட்டாளே இவள் என்பதாக ராமானுஷர் துயரத்தின் எல்லைக்கு சென்று விட்டார். நாம் நினைத்ததை சாதிப்பதற்கு வாழ்க்கையின் உயரத்தை வாழ்க்கையினுடையதான உன்னதமான ஒரு நிலையை அடைவதற்கு தனக்கு இல்லறம் ஒரு தடையாக இருப்பதை ராமானுஷர் முழுவதுமாக அன்றைய தினத்தில் உணர்ந்து விட்டார். இனி இல்லறத்தில் இருப்பதினாலே எந்த விதமான பயனும் இல்லை என்று நன்கு உணர்ந்தவரான ராமானுஷர் தன் மனையாளுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்து, பெண்ணே உன் மனோநிலை என் மனோநிலையை புரிந்து கொள்ளும் பக்குவத்தில் இல்லையம்மா, உன்னை குறை கூறவில்லை, மகானுடைய மனது இது, உன்னை குறை கூறவில்லை, ஆனால் எதையோ நோக்கி உயர்ந்த எண்ணத்துடன் பயணிக்கக்கூடிய எனக்கு இத்தனை தடைகள் வருவதை தாங்கிக் கொள்ளும் வலிமை என் மனதிற்கு இல்லை, ஆகையால் நான் உன்னை விடுத்து துறவரம் ஏற்பதற்கு தீர்மானித்து விட்டேன். பெண்ணே இனி உன் பிறந்தகத்திற்கு செல்லலாம், உனக்கு தேவையான அனைத்தையும் நான் இப்பொழுதே ஏற்படுத்தி ஏற்பாடு செய்து வைத்து விடுகிறேன் என்று அந்த பெண்ணை பிறந்தகத்திற்கு ராமானுஷர் அனுப்பினார். இனி ராமானுஷர் ராமானுஷ முனியாகினார். ஓர் அறிவிப்பு, சென்னை விருகம்பாக்கம் மீனாட்சி என்ஜினியரிங் காலேஜ் பள்ளி வளாகத்தில் ஏப்ரல் 11 முதல் 15 வரையிலும் மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம விளக்க உரை உபன்யாசம் தொடர் உபன்யாசமாக அடியேனால் நிகழ்த்தப்படுகின்றது.